ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் போனாஸ்டி. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபி. இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸ் அண்டு வெஜிடபிள் ரைஸு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. நம்ம காலிஃப்ளவர் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் தான். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ வந்து நல்லா சூடாக தண்ணி வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து காலிஃப்ளவரில் வந்து சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன புழுலாம் இருக்கும், அது எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் ஒரு காலிஃப்ளவரை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சிடலாம். இது ஊறிட்டே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து 1/2 பூண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன், அது வந்து நம்ம நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காலிஃப்ளவர் சுடு தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம காய் வந்து வேகிற அளவுக்கு ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைட்லையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ ஒன்ஸ் திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா வந்து சுண்டிடுச்சு, காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் நம்ம கேஸை ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம இப்போ சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. எப்பவுமே வந்து வெஜிடபிள் ரைஸு அண்டு சாம்பார் ரசம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலிஃப்ளவர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.